பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை, பொள்ளாச்சி, அதே போல் நீலகிரி, திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு, அதே போல் நான் பார்த்த ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன், அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு, எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், தோழர்கள், கூட்டணி நண்பர்கள் பயராது பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அதிமுகவை பொறுத்தளவுக்கு 1980 சரி, அதே போல் 1989, 1996, 2006, 2021 நடந்த எதிர்கட்சியிலெல்லாம் பல்வேறு தோல்வியை வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து 1991, 2001, 2011, 2016 என்று மிகப்பெரிய வெற்றியை கண்ட இயக்கம் அதிமுக, மிகப்பெரிய இயக்கம், அதிகமான தொண்டர்களை கொண்டது. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள், இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்துக்குட்பட்ட கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி, அதே போல் நீலகிரி, இன்றைக்கு வாக்களித்த மக்கள், அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சி அதிமுக. அது மட்டுமல்ல, கடந்த தேர்தலெல்லாம் உங்களுக்கு தெரியும், 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தபோதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது, முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றது. ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு, கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும், அதே போல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், அதுமின் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம். எங்களைப் போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம், வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எதுங்க அதாவது, நீ அண்ணாமலை பற்றி கேட்டீங்க, நான் வந்து வேற யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்ட்டு அவர் பேசுகிறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்கிறேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்து கட்சி, அதே போல் எடுத்தேன் கவிதைகள்லாம் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி உட்பட, அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான், அதே போல் புதிய சின்ன கட்சி, இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குறதுக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றது. அதே போல் இன்னும் புள்ளி வேறு எடுத்தீங்கன்னா, திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க, இன்றைக்கி 26% பெற்றிருக்காங்க, உங்களுக்கு சரி இருக்கு. நீங்கள் வந்து 10 நபர்கள் அதிமுக மட்டும் பற்றி தான் பேசுகிறீங்க, அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டீங்கல்ல அண்ணா அவர் வந்து
கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கார். நேற்று நான் அதுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள், வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெற தான் இந்த கட்சி முயற்சி. வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய அதிகமாக பேசுகிறதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருந்தோம், அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டுருது. இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால்தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார், இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயர் எடப்பாடியாரை பற்றி, இவங்களுக்கு கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்றைக்கி இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நல்லா வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்றைக்கி வாக்கு வாங்கி இங்கே கோயம்புத்தூர் தான் குறைஞ்சிருக்கு, மற்ற வாக்கு அப்படி தான், உன்னோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி, அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பிஜேபியோட பிடிஎம்னே மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட், இப்படி இதை எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல், ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம், ஆனால் விலை வந்தால் விலை வந்தது தான், அது தயார் சரியாக தான் இருந்தது எடப்பாடியார் தெளிவாக சொன்னார். ஆனால் இன்றைக்கி அந்த பிரச்சாரம் அந்த பிரச்சாரங்கள் இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே இன்னும் தெளிவாக இருந்து இன்றைக்கி அதிமுக போன தேர்தலோட கூட்டம் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம். சொல்கிறேன் அதே போல் இல்லை ஒரு நிமிஷம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறீங்க, அவர் சொல்லியிருக்கார் 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு, இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்கார். அதுக்கு பின்னால் 14 மேலே 16 அவங்க தனியாக நின்னாங்கல்ல, திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததில்ல. அப்போ அதே போல் அதே 14 திமுக வந்து வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்குது கட்சியில்கள் மற்ற வெற்றி தோல்வி சகஜம். ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்கினதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்கினதோட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு 16 அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க, நோட்டா கீழே வாங்கலையா, அதெல்லாம் அதெல்லாம் அதாவது இதை வச்சில்ல. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தனித்து நின்று காமிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, நான் சொன்னேன் 19 வந்து திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையாக அங்கே ஜெயிச்சோம். அதுமாதிரி 1.5% தான், 3 கூட 1.5% கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம், 1.5% ஓட்டு தான். இன்றைக்கி இப்போ இந்த சூழ்நிலையில் 80 தலைவர் இருக்கும்போது தெரியும், 2 சீட்டு ஜெயித்தோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பணியாக எடுத்துக்குவோம், அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும். இல்லை அதே மாதிரி இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், அதே போல் இன்றைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்லாம் நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க, அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 100 வாக்குறுதி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது, பாரத பிரதமர் அவர் மன்முக அவர்
மோடி அவர்கள் தான் வர்றார். இன்னைக்கு என்ன சொல்கிறார், நான் நேரடியாக ஹாட்ஃபோனில் பேசுவேன், நேரடியாக பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் வந்து அப்படியே மாற்றிடுவேன்னு சொன்னார்ல. அதிமுக கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம். புறத்துறை அம்மாவிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார். எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்லை, நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் பொதுவாக சொல்கிறேன், ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறத தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலைகளாக மாற்றிடுவோம் அந்த மாதிரி தான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த 100 வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர்கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில் கஷ்டப்படுறாங்க, நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கேட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருந்த திட்டத்தை உடனே முடிப்பேன் சொல்லியிருக்காரு. எல்லாம் இப்போ இவர்தான் தலைவராக இருக்கார், இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு. அதே இதில் கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைச்சாலும் 400,000 ஓட்டு போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இவ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில் சுற்றி எல்லாம் ஓட்டு பிஜேபிக்கு ஒரு நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அந்த கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து நீங்கள் நான் எங்களுடைய கட்சி பற்றி தான் என்ன பண்ணல பேசுகிறேன். நீங்கள் அண்ணாமலை கேட்டு அவர் பதில் சொல்லுங்க, நான் பதில் சொன்னேன். எனக்கு ரெண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரணும், அந்த வேலையை தான் பார்க்குறோம். ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ஏர்போர்ட் விரிவாக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாங்கிறாங்க, எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்கள். அதே போல் மேகதாது அணை கட்டுவன் இருக்காங்க, அதெல்லாம் எல்லாம் தடுத்து வச்சு சொல்லுங்கள். நிறைய பிரச்சனைகள் செய்யலாம், 3வது முறையாக வர்றாங்க. இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் 100 நாளில் ரேஷன் கார்டு தேங்காய் எண்ணெய் தரேன் இருக்காரு. ஆமாம், இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க. ஏன்னா அவர் இந்த தடவை இங்கே இருக்காரு, அடுத்த தடவை வேறங்கா தொகுதியில் போய் நிற்பார். அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு, நான் வந்து இங்கே தான் படித்தேன் எல்லாமே. அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில் ஏன் மக்கள் ஓட்டு போடல, இதை சரி பண்ணுற வேலையை தான் பார்க்குறோம். அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிடுச்சு. இப்போ திரும்ப அவர் வந்து அவரே தொடர்றாரு. வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தெளிவாக இருப்போம், கூட்டணி இருந்தாலும் சரியாக இருப்போம், கூட்டணி இல்லாமல் விலகி வந்தாலும் தெளிவாக இருப்போம், அதுதான். ஆனால் அதை தான் இன்றைக்கி திமுக மற்றவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொறுத்து சிறுபான்மை இருக்கிற பொறுத்தெல்லாம் அவங்கள வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்படி இல்லை, இப்போ தெளிவாக இருப்பாங்க, சிறுபான்மை மக்களும் தெளிவாக இருப்பாங்க. எடுத்த இதில் எடப்பாடியாரும் சரி அதிமுகவும் எந்த ஸ்டாண்ட்லையும் தெளிவாக இருக்குங்கிறத தெளிவாக இருப்பாங்க. அதே போல் அதிமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போது அதே போல் அண்ணாத்துறை தமிழகம் இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏவெல்லாம் இருந்திருக்கோம். இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சுருக்கிறோம். அப்படி ஏதாவது ஒரு 10% செய்ய சொல்லுங்கள் பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்கள். ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்காங்க. பிஜேபி நிறைய பெரிய கூட்டணியில் இருக்கிறத விட இன்றைக்கி கூடுதல் நாங்கள் ஓட்டு வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக 26ல் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதிமுக பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், உறுதுணையாக இருந்து நாங்கள் சிறப்பான வரலை பயிலாற்றுவோம். இந்த பதில் நான் வந்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் பார்த்துங்க, இந்த தேர்தல் தான் சொல்லிட்டு இருந்தார். 2014லேயும் இதை வர அதிகமாக அவங்க ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி. 2016லேயும் அதுக்கப்புறம் என்ன நிலைமைன்னு தெரியும். அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம், அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றம் பிரித்து வாக்களிக்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் மக்களுடைய நலன் தான் வச்சோம். இன்னைக்கு திமுக வந்து காங்கிரஸ் மத்தியில் முக்கியமான கட்சியாக இருக்காங்க, பல ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க, மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு சுதந்திர போராட்ட காலத்தில் இருக்குது. அதே போல் பாரதிய ஜனதா மிகப்பெரிய கட்சி அவங்க ஆட்சியில் இருக்காங்க. இது ரெண்டு விதமாக அப்படி பார்த்தாங்க. இதுதான் இதில் வந்து எங்களுக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது, எங்களுக்கு கூடுதலாக தான் இருக்கும். அதே போல் எங்களுடைய வேட்பாளர் சாதாரண எங்கள் ராமச்சந்திரன் சாதாரண கார்த்தி தான், இவங்க இல்லை எங்களால் எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறது தான் முக்கியம். போனோட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அதுவே கண்டிப்பாக அதிமுக தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றும். நீ அதாவது என்றைக்கும் அதிமுக ஒரு சிறு சரிவு வந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெறும், இதான் நடந்திருக்குது. ஆகவே பார்த்தீங்கன்னா 2009 சரி, அதே போல் 2006 சரி, 2011 200 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில். அதே போல் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். கண்டிப்பாக 2026
அதிமுக வெற்றி பெறும், எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அதுதாங்க, அவர் தலைமை பஸ் பார்த்து சொல்லுங்க. அதிமுக அதிமுக தெளிவா இருக்கிறோம். அதாவது நான் தான் திருப்பி திருப்ப நீ கேக்குறீங்க, நான் அவரை பத்தி பேசக்கூடாது, நீங்க திரு திருப்பி அவர் பேச சொல்லி கேக்குறீங்க. அதாவது நான் என்ன பொறுத்தளவுக்கு அவரோட தலைமை தலைவர் பதவி பார்த்து சொல்லுங்க, எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்காரு. மீண்டும் வந்து கண்டிப்பா அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி வரும். கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆளுங்கட்சியாக வரும். அது மட்டுமல்ல, இவ்வளவு திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி வாக்கு கேட்டோம். அவங்க வந்து பொய்யை மட்டும் சொல்லி வாக்கு கேட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் திமுக இனியாவது எங்கள் கோவை மாவட்ட மக்களுக்கு, நம்பின மக்களுக்கு, நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் திட்டங்கள் தந்திருக்கிறோம். நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டங்களை தர சொல்லுங்க. அதே போல திமுக திட்டங்கள் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தொண்டர்கள் சோர்வடையாம எப்பவுமே எங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்க. அது மட்டுமல்ல, எங்களது பொதுச் செயலாளர் தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு, அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க. ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு அதிமுக தெளிவா இருக்குது. இந்த தோல்வியெல்லாம் எங்களது வெற்றியுடைய படிக்கட்டு தான். நன்றி, வணக்கம்.